சண்டேனாலே அலப்பறதான். ஆமாங்க, நாளையிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுனால என் பொண்ணுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்க போனேன். இதை பார்த்தோன்னே பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் நம்மளுடைய நினைவுகள் இன்னொரு இடமும் தேடி போகுமே. ஆமாம், சண்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் போன இடம்தான் ஊரை பக்கத்து ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கடை. சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சின்ன செட்டப் தான், ரோட்லேயே போட்டிருக்காங்க. ஒரு சின்ன டேபிள் போட்டு அந்த அக்கா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வாங்கினது வந்து கிரன்ச்சி பேல்பூரி. அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்கும்னு கேட்கும்போது அவங்களே வந்து இதை சொல்லி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. 30 rupees தான் இந்த பேல்பூரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டை உடையெல்லாம் உடச்சி போட்டு இருக்கிற கிரன்ச்சியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. சாஸியாக இருந்தது. அண்ட் அங்கங்கே வெங்காயம் வெள்ளரிக்கான்னு சொல்லி பைட்ஸ் வர வர சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேல்பூரியை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அண்ட் எங்களுக்கு இதை வாங்கினதுக்கப்புறம் யாரா இதை சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் நினச்சிப்போன்னு நினச்சா அவங்களே 2 spoons வச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்துட்டு 2 spoons கொடுத்துட்டாங்க கையோடு. அண்டு இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புதுசாக இதை வாங்கிட்டு பழசாக எதுவும் சாப்பிட்லாம் நல்லா இருக்காதுன்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். அவனும் அதை ஓகே சொல்ல அப்புறம் நாங்கள் சாப்பிட்டது தாங்க இந்த பானிபூரி. பானிபூரினாலே நமக்கு வந்து லொடக் லொடக்னு உள்ளே போயிடும். கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஐட்டம். இதை வேற தெரியாமல் அவன் கையில் வாங்க அதை நான் பார்க்க இதுதான் சார்ன்னு சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் நானே எடுத்து தின்னுட்டேன். பாவன் பையன் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டான், அப்பயே கொஞ்சம் காண்டாவும் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்காக இன்னொரு பிளேட்டும் வாங்கி கொடுத்தேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.